தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி வருகிறார். நேரலை காட்சிகள். அடுத்ததாக குழந்தை மிருதுளா விவரங்களை பெறலாம். செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், இப்போ சொட்டு மருந்து தொடங்கி வைத்திருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, விவரங்கள் என்ன? சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தமிழக முதல்வர் இல்லத்தில் இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமானது தமிழக முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டு உள்ள 20-க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தற்போது போலியோ சொட்டு மருந்தை தமிழக முதல்வர் வழங்கினார். தமிழகத்தில் இன்றைய தினம் மொத்தமாக 43,053 மையங்களில் போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. 70 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த சொட்டு மருந்தை வழங்குவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பே போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று பின்பற்ற வேண்டிய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருந்தது. காலை 7 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த மையங்கள் செயல்படும். 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் சொட்டு மருந்து வழங்குவதற்கு இந்த மையங்களுக்கு அழைத்துச் செல்லலாம். மையங்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்களிலும் இந்த சொட்டு மருந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா தொடர்பாக காய்ச்சல், இருமல் அல்லது பெரியவர்கள் யாரும் இந்த மையங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்டவர்களும் மீண்டும் கூட இந்த மையங்களில் இன்று கலந்து கொண்டு சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புலம்பெயர்ந்து வாழும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் கூட போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 3,000-க்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் கடந்த 17 ஆண்டுகளாக போலியோ தொற்று இல்லாத ஒரு நிலை காணப்பட்டு வருகிறது. அந்த நிலையை தொடர்ந்து நடைபெற அனைவருமே போலியோ சொட்டு மருந்து தங்கள் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை சார்பில் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் இன்று சொட்டு மருந்து வழங்கும் அந்த முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த காட்சிகளை நிறையில் பார்த்தும் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு மையங்களில் இன்று சொட்டு மருந்து வழங்கக்கூடிய அந்த முகாம் தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 1,000-க்கும் அதிகமான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள், அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இதேபோல் மதுரையிலும் 1,705 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை பெறலாம். செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், மதுரையிலும் முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது, யார் தொடங்கி வைத்தார், விவரங்கள் என்ன? மாஸ்லி, அதாவது வந்து நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்தானு வழங்கப்பட்டு வருகிறது. மதுரை மாநகராட்சியை பொறுத்த அளவில் மதுரை மாவட்டத்தில் மொத்தம் வந்து 3,20,000 குழந்தைகளுக்கு இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மதுரை மாவட்டம் முழுவதும் 1,705 மையங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்வு வருகிறது. இதில் வந்து 7,412 பணியாளர்கள் வந்து ஈடுபட்டுள்ளனர். மேலும் வந்து மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவில் 1,56,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பணி நடைபெற்று வருகிறது. அதை தவிர்த்து பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் சுகாதார பணியாளர்கள் அந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குகின்றனர். கொரோனா ஊரடங்கு உள்ள தற்பொழுது இந்த காலத்தில், அதாவது காய்ச்சல் மற்றும் இருமல் இல்லாத குழந்தைகள் மற்றும் அவரது பெற்றோர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. அவர்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரும்பொழுது அதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு வந்து உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படுகிறது. மேலும் வந்து முகக்கவசம் வழங்கப்படுகிறது. கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு வந்து எந்த விதமான உடல் உபாதைகள், காய்ச்சல் உள்ளிட்ட எந்த விதமான விஷயங்களும் இல்லாத சூழ்நிலையில் மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகு அவர்களுக்கு வந்து செவிலியர்கள் இந்த போலியோ சொட்டு மருந்தை வழங்குகின்றனர். இந்த போலியோ சொட்டு மருந்தை வந்து பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து போலியோ சொட்டு மருந்து வழங்கலாம். அதாவது வந்து கடந்த வாரம் வழங்கியிருந்தால் கூட இன்றும் வழங்கலாம். கடந்த ஆண்டு வழங்கியிருந்தால் கூட இன்று வழங்கலாம். எனவே வந்து இந்த போலியோ சொட்டு மருந்தானது தற்பொழுது முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுவதால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் போலியோ இல்லாத நிலை உருவாகி உள்ளது. எனவே தற்பொழுது பிறக்கும் குழந்தைகளுக்கும் இந்த இதே போன்ற நிலை தொடர வேண்டும் என்பதற்காக இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆஸ்லி, இதே போல சேலத்திலும் 2,255 மையங்களில் சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களை பெறலாம். அங்கிருந்து செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல்,
அதாவது போலியோ சொட்டு மருந்து முகாமானது வந்து இன்று அனைத்து பகுதிகளிலும் வந்து காலை முதல் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. போலியோ நோய் கிருமிகள் பரவுவதை தடுப்பதற்காக வந்து இந்த போலியோ நோயை அறவே ஒழிப்பதற்காக இந்த முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் வந்து 2255 மையங்களில் வந்து இன்று காலை 7 மணிக்கு வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணி வரை இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் வந்து பல்வேறு மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் அதாவது 18 அரசு மருத்துவமனைகள், 107 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 298 துணை சுகாதார நிலையங்கள், 1934 அங்கன்வாடி மையங்கள், 155 பள்ளிக்கூடங்கள், 18 தனியார் மருத்துவமனைகள், பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகிய இடங்களிலும் வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காரிப்பட்டி, தலைவாசல், ஓமலூர் மற்றும் வைகுந்தம் உள்ளிட்ட 4 சுங்கச்சாவடிகளிலும் வந்து சிறப்பு முகாம் வந்து அமைக்கப்பட்டு அங்கும் போலியோ சொட்டு மருந்து வந்து வழங்கப்படுகிறது. அதே போல பேருந்து நிலையங்கள், திரையரங்கு அருகில், சந்தைகள், கூடும் இடங்கள் போன்ற இடங்களிலும் வந்து இந்த முகாம் அமைக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இந்த அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து இன்று முதல் வரும் சனிக்கிழமை வரை 24 மணி நேரமும் வந்து செயல்படக்கூடிய வகையில் வந்து அந்த மருந்துகள் வந்து வழங்கப்பட இருக்கிறது. இந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டோல்கேட் உள்ளிட்ட இடங்களில் வந்து ஒரு 3 நாட்களுக்கு வந்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சேலம் மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய முகாம்கள் வந்து இந்த காலை வந்து துவங்கி இருக்கிறது. சேலம் குமாரசாமி பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்பொழுது சேலம் மாநகர ஆணையாளர் வந்து இந்த முகாமினை வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். இதே போல ஓமலூர் டோல்கேட் பகுதியில் வந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் வந்து அங்கு அந்த சிறப்பு முகாமினை வந்து தற்பொழுது தொடங்கி இருக்கிறார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 2255 மையங்களில் இன்று வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமானது வந்து துவங்கி இருக்கிறது. அசலி நிச்சயமாக நாடு முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முகாமை தொடங்கி வைத்தார். அதுபோல பல்வேறு மாவட்டங்களிலும் 1000 மேற்பட்ட மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த முகாம் இன்று மாலை 5 மணி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. தொடர்பான விவரங்களை மாவட்டங்களிலிருந்து செய்தியாளர்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டு. கோவையில் 4 வயது பெண் குழந்தையை அடித்து சித்திரவதை செய்த வழக்கு